ரொம்பவே ஆவலா எதிர்பார்க்குற சிவகார்த்திகேயனோட ரெமோ ஃபிலிம் இஸ் ஆல் செட் டு ரிலீஸ் ஆன் அக்டோபர் 7. அண்ட் நேற்று ரெமோவோட ட்ரைலர் ரிலீஸ் ஆகி பட்டையை கிளப்பிட்டு இருக்கு. ட்ரைலரை பார்த்தாலே இது ரொமான்டிக் அண்ட் காமெடி ஃபிலிம்னு கிறிஸ்டல் கிளியராக தெரியுது. பாக்கியராஜ் கண்ணன் ரெமோவை ரொம்பவே யூத்ஃபுல்லாக அண்ட் கலர்ஃபுல்லாக கொடுத்துருக்காரு. எல்லா ஏஜ் குரூப்பும் ரசிக்கிற மாதிரி படம் இருக்குன்னு நம்பப்படுது. படம் பார்த்து கதை சொல் மாதிரி ட்ரைலர் பார்த்து கதை சொல்ல போகிறோம். சிவகார்த்திகேயன் ஒரு ஆவரேஜ் மிடில் கிளாஸ் பையன், ஆஸ்பியர் டு பிகம் அ ஃபிலிம் ஹீரோ. மேபி நிஜ வாழ்க்கையிலிருந்து கூட எடுத்துருக்கலாங்க. படத்துல சான்ஸ் வாங்குறதுக்காக அவர் நர்ஸ் வேஷம் போடுறாரு. சும்மா சொல்லக்கூடாதுங்க, அந்த வேஷத்துல செம்ம அழகா அம்சமா இருக்காரு. ஒரு பக்கம் இப்படி ரெகுலர் பண்றாருன்னா இன்னொரு பக்கம் கீர்த்தி சுரேஷ லவ் பண்ண வைக்க என்னென்னவோ பண்றாரு. இந்த சமயத்துலதான் நர்ஸ் ரெமோ ஆன்டிக்கும் நம்ம ஹீரோயினுக்கும் ஒரு அழகான பாண்டிங் கிரியேட் ஆகுது. ஸோ சிவகார்த்திகேயன் ஃபிலிம் சான்ஸ் வாங்கினாரா, கீர்த்தி சுரேஷ லவ் பண்ண வச்சாரான்னு மெயின் ஃபிலிம் சொல்லும். ரெமோல சிவகார்த்திகேயனை தவிர நம்மளை கவரக்கூடிய மற்ற அம்சங்கள் என்னன்னா, மோஸ்ட் டாப் டெக்னீஷியன்ஸ் இந்த ஃபிலிம்ல ஒர்க் பண்ணியிருக்காங்க. சினிமாட்டோகிராஃபி பார்த்தீங்கன்னா பிசி ஸ்ரீராம் பண்ணியிருக்காரு. ஆஸ்கர் வின்னிங் ரசூல் பூக்குட்டி சவுண்ட் டிசைன் பண்ணியிருக்காரு. அண்ட் மியூசிக் நம்ம அனிருத் ரவிச்சந்திரன் பண்ணியிருக்காரு. இது தவிர ஆடியோ லான்ச்லேயே படத்துக்கு செம்ம எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கிரியேட் பண்ணிட்டாங்க. அப்புறம் சொல்லவே வேணாம், எல்லாருக்குமே தெரியும் பாக்கியராஜ் கண்ணன் ராஜராணி ஃபிலிம் டைரக்டர் அட்லியோட அசிஸ்டன்ட். ஸோ இந்த படம் வசூல் ஆடுறது மட்டும் இல்லாமல் சிவகார்த்திகேயனோட கெரியரில் ஒரு டேர்னிங் பாயிண்ட்டை அமைய போகுது. மேலும் சினிமா தகவலை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யணும்.